மயிலு. ஐயா, இனிமே டீல நாட்டு சக்கரை போடுமா? நேத்து அந்த எசகி கடையில டீ குடிச்சேன், என்னம்மா இருந்துச்சுன்ற. பா, இந்த வயசுல உங்களுக்கு அப்படி வாய்க்கு வக்கனையா கேக்குதாக்கும். இதுதான் எல்லா வயசுலயும் சொல்றீங்க. ஒரு மனுஷன் எப்பதான் பிடிச்சதை சாப்பிடுறது? அப்படி கேளுங்கப்பா, பக்கத்துல பார்பிக்யூ சிக்கன் புதுசா ஒரு கடை திறந்திருக்காங்க, நாளைக்கு அங்க நம்ம போவோமா? டேய், உனக்கு வேணும்னா நீ போய் தின்னுட்டு வா, இவரெல்லாம் கூட்டு சேர்க்காத. அப்புறம் கண்டதையும் சாப்பிட்டுட்டு வந்து வயிற்று வலி மூட்டு வலின்னு ஏன் உசுர் எடுக்கிறதுக்கா? ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் புதுசு இல்லடா, இதெல்லாம் கண்டுக்காத, நாளைக்கு நாம போறோம். நான் ஒண்ணு சொல்றேன், இவர் ஏதோ உளறிக்கிட்டு இருக்காரு. அம்மா, அப்பா உங்களை கலாய்க்கிறாருமா, புரியலையா? அதான் புரியல. இல்ல விடுமா, எனக்கே என்னைக்கோ ஒரு நாள் தான் ஃப்ளோல வருது, நீ வேற. ஏன் பார்வதி, இந்த வருஷம் படிப்பு முடியுது இல்ல? ஆமா அண்ணா, ஏன் கேக்குற? இல்ல, இத முடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்கு. முதல்ல அவ இத முடிக்கணுமே. அதெல்லாம் முடிப்போம், நீ உன் வேலைய பாரு. எட்டு அரியர் ஒன்னா எழுதுனவன் தானே நீ? எட்டோ பதினெட்டோ, மூணு வருஷத்துல டிகிரி முடிச்சோமா இல்லையா? இதுங்க ரெண்டும் எப்ப பாரு அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. அம்மா, இவ கல்யாணம் தெரியாம ஒரு வருஷம் தள்ளி வச்சிங்க, அப்பவே முடிச்சு விரட்டி விட்டுருக்க வேண்டியதானே? ஏன் அப்படி சொல்றீங்க? கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டா அப்புறம் பார்வதி வேற விட்டு பொண்ணாயிடும், அப்புறம் இங்க வரதே எப்பவாச்சும் தான் இருக்கும். அது வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. பொறுமையில, சரவண ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு, சொல்றா. அது ஒண்ணு இல்லப்பா, பார்வதி கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீ சொல்லுமா, படிச்சு முடிச்சுட்டு என்னமா பண்ணலாம்னு யோசிச்சு வச்சிருக்க? வேற என்னன்னா, அதான் பாஸ்கர் ரெடியா இருக்காரு, முடிச்ச உடனே கல்யாணம் தான். அவ்வளவுதானா? இந்த மேற்கொண்டு படிக்கிறது, இந்த இதாகணும் அதாகணும்ன்ற லட்சியம் எதுவும் இல்லையா? இல்லண்ணா. ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? டேய், அவளே சும்மா இருக்கா, நீ எதுக்குடா இப்போ தேவையில்லாம கிளறி விட்டுட்டு இருக்க? பொறுங்கம்மா, சும்மா தானே கேக்குறேன். இப்ப சில பேருக்கு கலெக்டர் ஆகணும், பேங்க் ஆபீசர் ஆகணும், இல்ல போலீஸ் ஆகணும்ன்ற கனவுலாம் இருக்கும்ல. சில பேர் இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி ஏதாவது ஆசை இருக்கான்னு கேட்குறம்மா. ஏன் பிரதர், நீங்க பாஸ்போர்ட் எடுத்து யாரையாவது அனுப்பி வைக்க போறீங்களா? அப்படின்னா சொல்லுங்க, எனக்கு லண்டன் போறதுக்கு ஆசையா இருக்கு, நான் வேணா கிளம்புறேன். ஆனா லண்டன் உன்னை வெல்கம் பண்ண ரெடியா இல்லையே, உனக்கு வாச்சது அந்த பேங்க்கும் செல்லானும் தான். நீ எதுக்கு திடீர்னு பார்வதி கிட்ட கேட்ட? இதுவரைக்கும் பார்வதி இப்படி லட்சியம் இப்படி கனவு இருக்குன்னு சொன்னது கூட இல்லையே. சின்னவா இருக்கோம். அதுக்கில்லப்பா, சில பேரு அப்படி ஆசை மனசுல இருந்தா கூட வெளியில சொல்றதுக்கு தயங்கி மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்கல்ல, அதான் கேட்டேன். டேய், போய் கடையில வேலைய பாரு, காலையில காபியை குடிச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறவள உட்காந்து கிண்டி விட்டுக்கிட்டு. வழக்கம் போல இல்லையே, ஆனா ஏதோ ஒரு யோசனையோட நீ போற மாதிரி தெரியுதுடா. சொல்லக்கூடிய விஷயம்னா என்கிட்ட சொல்லு. சொல்லலாம்ப்பா, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? சந்தியா இருக்காங்கல்ல, அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்னு பெருசா படிச்சிருக்காடா, என்னவோ எம்காம் நினைக்கிறேன்டா. ஆனா அதை விட இன்னும் 10 மடங்கு 100 மடங்கு படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்குப்பா. அதை நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமாடா. சந்தியா பத்தி எனக்கு தெரியாதா? அறிவு மட்டும் இல்ல, அதை விட அதிகமா நல்ல மனசு வேற இருக்கடா அவகிட்ட. அதுதான்ப்பா இப்ப பிரச்சனை. இந்த ரொம்ப நல்லவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? எதையும் தன்னோட கோணத்துல இருந்து யோசிக்க மாட்டாங்க. இதை செஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்க, இதை செஞ்சா எல்லாருக்கும் நல்லது நடக்குமா, ஏதாவது தப்பாயிடுமான்னு எல்லாத்தையும் யோசிக்கிறது. அதுவும் நல்லதுதானப்பா? பொதுவா பார்த்தா நல்லதுதான், ஆனா கடைசியில கஷ்டப்படுறது அவங்களதான் பாருக்கும். இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு
தனக்குள்ள உருவாகிற ஆசையை கூட உள்ளே வச்சு அடைச்சுப்பாங்க. நீ என்னமோ ஒரு வித்தியாசமா ஒரு டைப்பாவே பேசுறியடா. சொல்ல வந்த விஷயத்தை அப்படியே பழிச்சுன்னு சொல்லு. சொல்றேன்ப்பா, உங்களை பொறுத்தவரைக்கும் சந்தியா நல்லா படிப்பாங்க, அந்த அளவுக்கு மட்டும்தானே தெரியும். ஆனா அவங்களுக்குன்னு வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கு. இல்ல இல்ல இல்ல, இருந்துச்சு. அந்த லட்சியம் என்னன்னு தெரியுமா? சொல்லு. போலீஸ் ஆகிறது. போலீஸ் ஆபீசரா? ஆமாப்பா, சந்தியாவோட லட்சியம் அது. ஆனா இப்ப அதை குறிதோணி புதைச்சிட்டாங்க. யாருக்கிட்டே அதை சொன்னது கூட இல்லப்பா. டேய், உனக்கு இது யார் சொன்னா? உனக்கு இது எப்படி தெரிஞ்சது? சந்தியா போலீஸ் ஆபீசர் ஆகணும்ன்றது என் அப்பாவோட கனவு. போலீஸ் ஆனதும் நான் வாங்கி கொடுக்குற பெண்ல தான் முதல் கையெழுத்து போடணும்னு எங்க அப்பா அடிக்கடி சந்தியா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். 10 வருஷமா மனசுக்குள்ள அடக்காத ஒரு கனவை திடீர்னு தூக்கி வீச சொன்னா எவ்வளவு வேதனையா இருக்கும். அந்த வேதனையை நம்ம குடும்பத்துக்காக சந்தியா விரும்பி சுமக்குறாங்கப்பா. சரி, இப்ப இதுக்கு நீ என்ன செய்யணும் இருக்க? வேற என்னப்பா? சந்தியாவை போலீஸ் ஆக போற. டேய், என்னடா இதெல்லாம், என்னடா சொல்ற நீ? டேய், அதனே அவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட. டேய், எவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு பெரிய வேலைன்னு தெரிஞ்சுதான் சொல்ற நீ? கஷ்டத்தை அவங்க பார்த்துப்பாங்கப்பா. நானா போய் படிக்க போறேன். அதுக்கு உண்டான வழியை மட்டும் ஏற்படுத்தி கொடுத்தா அதுவே போதும். அவங்க திறமைக்கு அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனா இதுக்கு உங்க அம்மா ஒத்துப்பா நினைக்கிறியாடா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எப்படியாவது பேசி சம்மதிக்க வைக்கணும்ப்பா. அதே மாதிரி சந்தியா மனசுல என்ன இருக்குன்னு அவங்க வாயாலே சொல்ல வைக்கணும். அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு தான் பார்வதி கிட்ட நீ அப்படி பேசினியா? ஆமா, உனக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சந்தியாவுக்கு தெரியுமாடா? நான் தான் நேரடியாவே கேட்டேன். சரி, அப்பயும் அவ எதுவும் சொல்லியாடா இதை பத்தி? இல்லப்பா. அப்ப நீ முதல்ல சந்தியா கிட்ட பேசி சம்மதிக்கவே, அப்புறம் அம்மா கிட்ட போய் பேசு. நீயா பேசுற வரைக்கும் நான் சிவகாமி கிட்ட இதை பத்தி மூச்சு விட மாட்டேன். ஆனா ஒரு விஷயத்த நல்லா மனசுல வச்சுக்கடா, கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிக்கிறத விட கஷ்டம் உங்க அம்மாவை இந்த வேலைக்கு சம்மதிக்க வைக்கிறது. இருந்தாலும் நீ முயற்சி செய். இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ செய்யற சந்தியாவோட ஆசையை நிறைவேற்றி வைக்காம நம்ம வேற யாருக்கு என்னடா பண்ண போறோம்? செஞ்சாலும் சந்தியா, அங்க பச்சை பட்டாணி இருக்க பாரு. பச்சை பட்டாணி இல்லையாத்த? உருளைக்கிழங்கோட பச்சை பட்டாணி போட்டு கூட்டு செஞ்சா சரவண ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். சரி, நம்ம மயில கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லு. சரிங்க. வாடா, டீ ஏதாவது குடிக்கிறியா? போடவா? இல்லம்மா. வேற என்ன வேணும்? சர்க்கரை ஊருக்கு அனுப்பிட்டம்மா. ஏண்டா திடீர்னு அனுப்பிட்ட? அவன் படிப்பையும் பார்த்துட்டு கடை வேலையும் செய்யறத பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த வயசுல படிக்கிறதானே முக்கியம், அத அனுப்பிச்சிட்டேன். ஐயோ, அப்படின்னா செல்வம் மட்டும்தான் கடையில இருப்பானா? அவனுக்கு கஷ்டமா இருக்காதாடா? இப்ப கடையும் முன்ன மாதிரி இல்ல, கூட்டம் நல்லா வருது. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இன்னொரு ஆளை பார்க்கணும், நான் சொல்லி வச்சிருக்கேன். அது வரைக்கும் எனக்கு ஒத்தாசியா சந்தியாவை வர சொல்லான்னு இருக்கேன். உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா தாராளமா பண்ணுடா. அவளும் படிச்சவ தானே? அவளும் 4 வேளை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாமா, இப்ப கூட பக்கத்துல ஒரு 20 கிலோ ஸ்வீட்டா டெலிவரி பண்ணும். நான் சந்தியாவையும் கூட்டிட்டு போலான்னு பாக்குறேன். டேய், தாராளமா அவளை கூட்டிட்டு போடா. இதெல்லாம் எதுக்குடா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? சொல்லிட்டாரு.
வாங்கி வச்சிடறாளா? இதோ உன் புருஷன் கடையில வேலை இருக்குன்னு சொல்லி உன்னை கூப்பிடுறான். சமையல் வேலை எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. அத்தை என்னங்க, இப்பவே வரவா இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு வரவா? வேலையிலனா இப்பவே வாங்க. அதெல்லாம் ஒன்னும் பெரிய வேலை இல்லடா, நீ கூட்டிட்டு போ. போமா. சரி சரி, போயிட்டு வரத்த. ஏங்க, எங்கேயோ டெலிவரின்னு சொன்னீங்க, இங்க எதுக்கு வந்திருக்கோம்? சொல்றேன் சொல்றேன், இருங்க. அப்படியே ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் கீழே வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏங்க, இருங்க இருங்க, வரேன். எங்க போறீங்க? அப்பா, நீங்க நிறைய வாட்டி இந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஒரு குழந்தை மாதிரி நீங்க என் கூட விளையாடிருக்கீங்க. நீங்க எங்க பாருக்கீங்க? உங்களை பார்க்கணும் போல இருக்குப்பா. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா. நான் துவண்டு போகும் போதெல்லாம் என்னை தைரியப்படுத்துற மாதிரி நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இப்போ எனக்கு தேவைப்படுதுப்பா. நீ ஒரு போலீஸ் ஆகணும், அதுதான் உன் வாழ்க்கையோட லட்சியமா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசையும் கூடன்னு இந்த இடத்துல வச்சு நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கீங்கப்பா. நீ ஒரு போலீஸ் அதிகாரி ஆகணும்னு எனக்குள்ள அந்த கனவை நீங்க தான்ப்பா வதச்சிங்க. ஒவ்வொரு நாளும் என்கிட்ட நேரடியாவோ இல்லை மறைமுகமாவோ சொல்லி அதை ஆழமா என் மனசுக்குள்ள நீங்க தான்ப்பா பதிய வச்சிங்க. இதை விட பெரிய விஷயம் உங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு உங்களோட கனவு காத்துல கரைஞ்சு காணாம போயிடுச்சுப்பா. கடைசியா உங்களோட போலீஸ் கனவு என்னால நிறைவேற்ற முடியாம போயிடுச்சுப்பா. நீ அம்மு அம்மு சொல்ல இல்ல பொண்டாட்டிய பொறுக்கிற சாமி. அண்ணி இங்க ஒரு செண்ட் வச்சிருந்தாங்களே, ஒரு நாள் வேட்டு வைக்கிறேன். சந்தியாவோட அம்மா அப்பா போட்டோவா இது? இங்கதான் வச்சிருக்காளா? இத்தனை நாள் அதை பார்க்கவே இல்லையே. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ இதுதான் நமக்கு ஆயுதம். இத பத்தி அத்தை கிட்ட போட்டு கொடுத்தாலே போதுமே, அப்படி டென்ஷன் ஆயிடுமே. கரெக்ட், இது போதும் அர்ச்ச.
பிரச்சனா? நீ தான் ஈர பேனாக்கி பேன பெருமாளாக்குவியே. இதை எடுத்து அத்தை கிட்ட கொடுத்து ஒரு மாதிரியா இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாம போலாம்ல. ஏன் வந்த உடனே போலான்னு சொல்றீங்க? இந்த இடம் நல்லதானே இருக்கு, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம். நீங்க இதோ நிறைய வேலை இருக்கு, டெலிவரி கொடுக்கணும் சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க. அதுக்கு முதல்ல போலாம் வாங்க. வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாங்க. வருஷம் 365 நாள் வேலை தான் பாக்குறேன். சும்மா உங்ககிட்ட பேசிட்டு போலாம் தான் வந்தேன். உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குல்ல? அதெல்லாம் பிடிச்சிருக்குதான், முதல்ல வாங்க கிளம்பலாம். ஏன் பயமா இருக்க? உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் உங்களை அறியாம வெளியே வந்துடும் சொல்லி பயமா இருக்கா? இப்ப வாச்சு சொல்லுங்க, உங்க மனசுல என்னதான் இருக்கு? உங்களோட சின்ன வயசு ஆசைதான் என்ன? எனக்கு அப்படிலாம் ஒரு ஆசையுமே இல்லை. ஏன் இதை கேட்டுட்டே இருக்கீங்க? எனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சதுதான் கேட்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சாலும் சரி, அது கொஞ்சம் கூட மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. எங்க நான் இருக்கேங்க உங்களுக்கு. என்னோட கனவு, என்னோட இந்த பிறவிக்கு அர்த்தம் கனவு, சமூக விரோதிகளையும் தட்டி கேட்கணுங்கிற கனவு. ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர் ஆகணுங்கிறது தான் என்னோட கனவு, என்னோட லட்சியம். அப்பா அம்மாவுக்கு நான் பெருமை சேர்க்கணும். எங்க அப்பா அம்மாவோட கனவும் அதுதான். நான் படிச்சு ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகணுங்கிற கனவை எனக்குள்ளேயே விதைச்சு நாளுக்கு நாள் படிச்சு அத நான் உரம் போட்டு வளர்த்தேன். ஆனா என் கனவு வெறும் கனவாவே போயிடுச்சு. ஒரு குண்டு வெடிப்புல என்னோட கனவு எல்லாமே சிதைஞ்சு போச்சுங்க. வெளிப்படையா மனசு விட்டு பேச வைக்கிற சூழ்நிலையில வச்சுக்கலேன்னு நான் தாங்க ரொம்ப வருத்தப்படுறேன். இப்பதாங்க எனக்கு எல்லாமே தெரிஞ்சது. நீங்க உங்க அண்ணன் குழந்தைக்கு எழுதின லெட்டர் என் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் உங்க மனசுல இப்படி ஒரு லட்சியம் இருக்குன்ற விஷயமே எனக்கு தெரியும். ஆனா எப்படி இவ்வளவு காலமா சுவடை இல்லாம மறைச்சு வச்சீங்க? அதுவும் ஏதோ ஒரு ஆசையில வாழ்க்கையில லட்சியமாவே வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது உங்களோட ஆசை மட்டும் இல்ல, உங்க அப்பா அம்மாவோட கனவும் கூட. அத போய் உள்ளே அடைச்சு வச்சிட்டீங்களீங்க. ஏங்க உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? இல்ல அப்படி ஒரு நம்பிக்கை என்ன ஏற்படுத்தலையா? உங்க கண்ணுக்கு நான் ஒரு நல்ல புருஷனா தெரியல. ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நீங்க உங்களை குற்றம் சொல்லிக்கிறீங்க. நம்ம குடும்பத்துல இருக்க சூழ்நிலைய பார்த்துட்டு நான் தான் அதெல்லாம் வேண்டாம் முடிவெடுத்து. அப்படி என்னங்க சூழ்நிலை? எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க தேவையில்லாத சண்டை வரும். அதானே? இல்லங்க இல்ல. உங்க குடும்பத்துல மருமகளா இருந்துகிட்டு அத பத்தி எல்லாம் நான் யோசிக்கிறது தப்புங்க. அத்தை எதிர்பார்க்கறது மகாலட்சுமியை தானே தவிர துர்காதேவியையும் சரஸ்வதியும் இல்ல. நம்ம குடும்பத்துக்கும் போலீஸ் வேலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. அது செட்டும் ஆகாதுங்க. அது குடும்பத்துக்குள்ள பிரச்சனையையும் காயத்தையும் தான் ஏற்படுத்தும். பரவாயில்லைங்க,
என்னோட ஆசை நிறைவேறிட்டா பூமி தாங்காது. என்னோட ஆசை நிறைவேறக்கூடாதுன்னு தான் விதி. என் அப்பா அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடுச்சு. இல்லங்க, இப்படி மூடத்தனமா பேசுற ஆளே நீங்க கிடையாது. நீங்க சொன்னீங்களே விதி உங்க கனவை சிதைச்சிருச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. விதி உங்களை சரியான இடத்துக்கு தான் கொண்டு வந்து சேர்த்துருக்கு. அதே விதி தான் குண்டு வெடிப்புல உயிர் போகிற நிலைமையில இருந்து உங்க அப்பா அம்மாவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துச்சு. உங்க கனவுக்கு அஸ்தி வரமா நினைச்ச உங்க அப்பாவோட பேனா என் கைக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சு. எல்லாம் சும்மா ஏதோ தற்செயலாக நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்ருக்கீங்களா? எப்போ உங்கள் அப்பாவோட பேனை என் கைக்கு வந்து சேர்ந்துச்சோ அப்போவே உங்களை போலீஸாக்கணுன்ற பொறுப்பை அந்த விதி என்கிட்ட ஒப்படைச்சிருச்சு. கடைசி நேரத்தில் உங்கள் அப்பா என் கை தாங்க பிடிச்சி இறந்து போனார். அவருக்கு அப்புறம் நான் தான் உங்களுக்கு தகப்ப ஸ்தானத்தில் இருந்து உங்கள் கனவை நிறைவேற்றணும்னு விதி கடவுளை முடிவு பண்ணிட்டார். இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி நீங்க எனக்கு மனைவியா வந்தீங்க? இதெல்லாம் ஏதாச்சும் நடந்ததுன்னு ஒரு முட்டாள் கூட நினைக்க மாட்டேன். ஏங்க, இங்க பாருங்க, உங்களை நான் படிக்க வைக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க.